இன்னும் சில நாட்கள்ல பிக் பாஸ் சீசன் 4 டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னு தெரிஞ்சிடும். சோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக்குக்கு நம்ம வந்துட்டோம். ஃபைனலிஸ்டும் அது எல்லாத்துக்கும் தயாராயிட்டாங்க. பிக் பாஸ் சீசன் 4 டைட்டில வெல்ல போறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க கண்டெஸ்டன்ட்ஸ் மட்டும் கிடையாது, மக்களாகிய நமக்கும் பெரிய ஆர்வம் இருக்கு. கிளைமேக்ஸ்ல எப்பவுமே இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும், அது நமக்கு தெரியும். கண்டெஸ்டன்ஸோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் விட்டு எவிக்ட் ஆன ப்ரீவியஸ் கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீவிசிட் பண்ணுவாங்க. அந்த வகையில அர்ச்சனா அவர்கள், நிஷா அவர்கள், ஜித்தன் ரமேஷ் அவர்கள், ரேகா அவர்கள் விசிட் பண்ணதை லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு வர எபிசோட்ல சனம் ஷெட்டி அவர்கள், சுசித்ரா அவர்கள், சம்யுக்தா அவர்கள், ஆஜித் அவர்கள், வேல்முருகன் அவர்கள் இவங்க எல்லாரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதை ப்ரோமோஸ்லயே நம்ம காட்டியிருக்காங்க. அனிதா சம்பத் அவர்கள் எங்க காணமே அவங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களை தேடிட்டு வராங்க. இந்த க்வெஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் அனிதா சம்பத் அவர்களே ஆன்சர் பண்ணிருக்காங்க அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல. அதுல ஃபேன் ஒருத்தவங்க, நீங்க எப்பக்கா உள்ள வருவீங்க, ஓல்டு கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் வராங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் உள்ள போனா என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவேன், அது என்னோட ஹீலிங் ப்ராசஸ்க்கும் உதவிகரமா இருக்கும் அப்படின்றது தெரியும். அதே சமயம் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா நான் உள்ள போனா அதுக்காகவே என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதாவது அனிதா சம்பத் அவர்களுடைய தந்தை இப்ப ரீசெண்டா காலமான செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். சோ இப்போ இந்த டைம்ல அவங்க பிக் பாஸ் வீட்டுக்கு ரீவிசிட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்றதால கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், ஆனா இதே ஒரு ரீசனா வச்சு என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா துறைகள்லயும் எல்லா வேலை செய்யறவங்களும் வீட்டுல அவங்களோட பேரண்ட்ஸ் யாராச்சும் தவறிட்டா அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கே போகாமலாம் இல்ல, வேலைக்கு போய் தான் ஆகணும், அது அவங்களுடைய கடமை. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த விஷயத்தை தாண்டி டிஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வேலைக்கு போறதோ நம்மளை ஆக்குபைடா வச்சுக்கிறதோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாதான் உண்டு. அந்த மாதிரி இது உங்க வேலை, நீங்க மறுபடியும் உங்க வேலைக்கு போக போறீங்க. அதனால நீங்க உள்ள போறதால நீங்க உங்க அப்பாவை லவ் பண்ணல, உங்க அப்பா மேல உங்களுக்கு பாசம் இல்ல அப்படின்லாம் எதுவும் ஐடாது, டேக் கேர் அப்படின்ற மாதிரி ஃபேன் ஒருத்தவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை சொன்னதுக்கு அனிதா சம்பத் அவர்கள் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க யோசிச்ச இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க, என்னோட ஓட்டிங்லாம் உங்களுக்கு தான்க்கா இருந்திருக்கு, அண்ட் உங்களோட ரீவிசிட்டை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், நிறைய பேரை பார்த்தோம், ஆனால் உங்களை எங்களால் பார்க்க முடியல, ப்ளீஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வாங்க, நீங்கள் மறுபடியும் பழைய மாதிரி ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை சொன்னதுக்கு உங்களுடைய இவ்வளோ அன்புக்கும் மிக்க நன்றி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அனிதா சம்பத் அவர்கள். ஸோ இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகி இருக்கிற ப்ரோமோஸ்ல அனிதா சம்பத் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீவிசிட் பண்ற மாதிரி எதுவும் காட்டல. அவங்க மட்டும் கிடையாது, சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீவிசிட் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டப்போ, என்ன அவங்க இன்வைட் பண்ணல, மேபி நான் ஒர்த்தியா இருந்திருக்க மாட்டேன், அதனால அவங்க என்ன இன்வைட் பண்ணல அப்படின்ற மாதிரி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களை இன்வைட் பண்ணல அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், அனிதா சம்பத் அவர்கள் உள்ள போனா இதே ஒரு காரணமா வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு சோசியல் மீடியால நிறைய பேர் இதை பத்தின அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.